ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிமித்தையில் நம்ம இந்த வீடியோவில் தையல் பயிற்சி வகுப்பு 17 பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாடிஸை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம தையல் பயிற்சி வகுப்பு 16 பாடிஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாடிஸ் தைக்கையில் முதல்ல வந்து நம்ம பின்பகுதியில் ஓப்பன் பேக் ஓப்பன் தான் வச்சுருக்கோம். அதுக்கு கொக்கி பீஸு வளைய பீஸு வைக்கணும், அதை மொதல் தைச்சிருவோம். இப்போ வந்து இது பின்பகுதி, நம்ம பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறோம். இதை உள்பக்கம், இது உள்பக்கம், உள்பக்கம்னு இப்படி நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இங்கே தான் கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்க போகிறோம். நம்ம இப்போ வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி பீஸை போட்ட பிறகு நம்ம இடது கை இருக்கிற பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இருக்கிறது வலது பக்கம், இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மொதல் வந்து கொக்கி பீஸ் வைக்கணும். 2 இன்ச்சு அகலத்தில் எடுத்துருக்கோம் இல்லையா, நேர் பீஸில் தான் கட் பண்ணியிருப்போம். 2 இன்ச்சு அகலத்தில் எடுத்துருக்கோம். இது கொக்கி பீஸு, அதை விட கூடுதலாக 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். 3 இன்ச்சு அகலத்தில் ஒன்று எடுத்துருக்கோம். இது வளைய பீஸ். இப்போ நம்ம கீழையும் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, ஒரு பீஸ் நேர் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம், கீழேயும் மடித்து தைச்சிருவோம். மேலேயும் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம், அதை வச்சு கழுத்து பீஸ் தைச்சிருவோம். அப்போ நம்ம இந்த பட்டன் பீஸில் வந்து நம்ம ஓரத்தை கூடுதலாக விடணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம இந்த அளவுக்கு சரியாக தைச்சிக்கலாம். தச்சு முடிச்சுட்டு சரியாக வெட்டி விட்டுக்கணும். இப்போ வந்து முதல் கொக்கி பீஸ் வைக்க போகிறோம். இடது பக்கத்தில் உள்ளதில் கொக்கி பீஸ் வைக்க போகிறேன். கொக்கி பீஸ் எப்படி வைக்கணும்னா, வெளிப்பக்கத்தில் வச்சு அமுக்கு தையல் போட்டு உள்பக்கம் திருப்பணும். 1.5 இன்ச் அளவு 2 பீஸும் ஒன்றா, அதாவது இந்த இடம் ஒன்றா இருக்கணும். இங்கே மேலே இருக்கிறத நம்ம சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது மேலேயே தச்சிடலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை கலர் நூல் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கலர் துணியோ அதே துணி நூல் போட்டுக்கோங்க, அதே கலரில் அமுக்கு தையல் போடுறோம். அமுக்கு தையல் போடையில் இந்த பிசுறு இப்படி இந்த பீஸ் பக்கமே வச்சுக்கணும், வச்சு இப்படி வச்சு இங்கே ஒரு அமுக்கு தையல். இப்போ உள்பக்கம் திருப்ப போகிறோம். இந்த உள்பக்கம் வந்துருச்சு, இந்த அமுக்கு தையல் போட்டது எல்லாமே உள்ளே வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ இந்த அதை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதுமானது, அதுக்கு மேலே தேவையில்லை. பாருங்கள், அகலை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு, 1 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கோம். இப்போ இந்த இடத்துல இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கீழே மடிக்கலாம் தேவையில்லை. கொக்கி பீஸ் தச்சிட்டோம், வெளிப்பக்கம் திருப்புவோம். இப்போ இந்த கூடுதலாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம சரியாக வெட்டிடலாம் இந்த துணிக்கு சரியாக. இப்போ அடுத்ததான் நம்ம வளைய பீஸ் வைக்கணும். இப்போ வளைய பீஸ் வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். உள்பக்கம் திருப்பிக்கலாம், கழுத்து பகுதியில் தான் வைப்போம், பார்த்துக்கோங்க. இப்போ அதே போல் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தைக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிசுறு இருக்கு இல்லையா, பிசுரை நல்லா அப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டு இந்த ஓரத்தை மடிங்க. மடித்து இந்த தையலை மறைச்சி வைக்கணும் நம்ம இந்த மாதிரி. இப்போ நம்ம இப்படி தச்சு இப்படி தச்சுட்டு வரலாம், ஏன்னா இந்த இடம் பிடிச்சிக்கணும். இப்போ கீழே வந்து நம்ம பீஸ் கொடுத்து தச்சுருவோம், இருந்தாலும் தைக்கையில் அந்த மாதிரியே பழகுங்க, இப்போ தான் ஜாக்கெட்டுக்கெலாம் அதே பழக்கம் வரும். பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு, பக்கத்துலேயே ஒரு தையல், ஒரு கேடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுடலாம். எப்பயுமே வளைய பீஸுக்கு நம்ம இந்த மாதிரி
ஃபுல்லு மடிக்காமல் அறது இப்படியே வெளியில் கொண்டு வந்துடுவோம். இந்த ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போடும். அப்போ தான் இதில் நம்ம கொக்கி வைக்கையில் வளையம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த வளையம் இந்த ரெண்டு தையலுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும். இப்போ கூடுதலாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பின்பகுதியில் ஓப்பன் வச்சு நம்ம தச்சிட்டோம், கொக்கி பீஸ் வச்சோம், அடுத்தது வளைய பீஸ் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முன்பக்கத்தை போட்டு இந்த ஷோல்டரை இதை பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் ஒன்றா போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இது முன்பக்கம், இது வந்து உள்பக்கம். மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிளைன் துணியில் நம்மளுக்கு உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு நமக்கு தைக்கையில் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் நம்ம வெட்டுறது, நான் வந்து வெளிப்பக்கம் போட்டு தான் வெட்டுறேன். அதனால் உள்ளே இருக்கிறது உள்பக்கம், எனக்கு அதை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெளிப்பக்கம் போட்டு வெட்டினீங்கன்னா அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இந்த முன்பக்கத்தை வெளிப்பக்கம் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இது மேலே வந்து பின்பக்கத்தை போட போகிறோம். பாருங்கள், இது கழுத்து, இதுவும் கழுத்து. அதே போல் தச்சு திருப்புறப்ப ரெண்டுமே வெளிப்பக்கம் இருக்கும். மேலே இது உள்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பீஸ், ஒரு பீஸு சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பீஸும் சரியாக வந்துடும். இப்போ ஷோல்டரை சரியாக வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு தையலை போட்டுடலாம். அடுத்த தையலில் ரெண்டு ரெண்டு தையல் போடணும். ரெண்டாவது தையலில் ஓரத்தில் விளையாடிடலாம். அரை இன்ச்சு அளவுக்கு தைக்கணும். இப்போ ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலையும் விளையாட போகிறோம். இப்போ ரெண்டு ஓரத்துலையும் விளையாடியாச்சு. அதே போல் இந்த பக்கமும் தச்சிடலாம். இப்போ நம்ம வெளிப்பக்கம் திருப்புவோம். பாருங்கள், வெளிப்பக்கம் திருப்பியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, கிராஸ் பீஸ் கழுத்துக்கு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை ஃபுல்லு வச்சு தைக்கணும். அதே போல் இந்த ஹாம்கோல்லையும் அந்த கிராஸ் பீஸை வச்சு தைக்க போகிறோம். கழுத்து ரெண்டு பக்கம் ஹாம்கோலையும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னரை ஆப்போசிட்டில் வைக்கணும். இப்படி வைக்கணும், இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு துணியை டச் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு ஒரு தையல் போட போகிறோம். இதிலருந்து இது வரைக்கும் தைக்க போகிறோம். எப்பயுமே கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தைக்கையில் அது வந்து ஜாயின்ட் ஒரே இடத்துல இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓரத்தில் உள்ளதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இதையும் லேசாக வெட்டி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஜாயின்ட் வந்து நேர் கூட இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி ஜாயின் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம மொதல் கழுத்தை தச்சுக்கலாம். இப்போ வந்து கழுத்து இங்கே வந்து பிசுறு, நம்ம இந்த பிசுறெல்லாம் மறைக்கிறதுக்காக இங்கே நம்ம கழுத்து பிசு கொஞ்சம் அரை இன்ச்சு கூடுதலாக விடணும். அதே போல் இந்த கார்னர் வரையிலையும் அரை இன்ச்சு கூடுதலாக விட்டு நம்ம தைக்கணும். தைக்கிறதும் நம்ம ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நல்ல தாராளமாக தச்சுக்கலாம். இந்த பாடியை வந்து நம்ம வெளிப்பக்கம் வச்சுருக்கோம். வெளிப்பக்கம் வச்சு இந்த ஜாயின் பண்ண முடியா, அது மேலே வர்ற மாதிரி வைங்க. அப்போ தான் தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வரும். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு பாருங்கள், இந்த பீஸை விட கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்கோம். அதே போல் இந்த ஷோல்டர் பீஸு வந்து பேக் சைடு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஷோல்டர் பிசுறு ஜாக்கெட்டு என்ன ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பேக் சைடு போகிற மாதிரி பின்பகுதியில் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதாவது கழுத்தோட ஷேப்பையும் மாற்றக்கூடாது, இந்த துணியையும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸையும் இப்படியே வச்சு நீங்கள் தச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவே ஷேப்பாக வந்து
இப்போ இந்த ஓரத்தில் ஒரு அரை இன்ச் நம்ம கூடுதலாக விட்டு கட் பண்ணணும். ரெண்டு ஓரத்துலையும் பாருங்கள், இந்த இடத்த விட கொஞ்சம் அரை இன்ச்சு கூடுதலாக விட்டுருக்கோம் துணி. இப்போ அதே போல் நம்ம ரவுண்டு கழுத்து எப்பயுமே வந்து சுற்றி ஃபுல்லுமே வந்து லேசாக பாருங்கள் தையலுக்கு உள்ளே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தைக்கையில் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு அழகாக இருக்கும். ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பிசரை இந்த கிராஸ் பீஸ் தைச்சோம் இல்லையா, இதை வச்சு நம்ம மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஷேப்பாக இதே அளவுக்கு இந்த பிசரை மடிச்சிடும். மடிச்சுட்டு இப்படி வைக்கணும் ஒரே அளவாக. இங்கே எந்த அளவு மடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு கடைசி வரைக்கும் ஒரே அளவாக அப்படி மடிக்கணும். இப்போ இந்த பிசுறு வந்து உங்களுக்கு இந்த துணியை வச்சு மறைச்சி தைச்சிருக்கும். இப்போ இது மேலே, அதாவது இந்த துணியில் தையல் விழுகக்கூடாது, மேலே இந்த கிராஸ் பீஸில் தான் நம்ம விழு தையல் போடணும். ஓரத்தில் இலையாடிடும், கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு வரும். உள்பகுதியில் பாருங்கள், உள்ளே நம்ம தச்ச பிசுரை இந்த பீஸ் வச்சு நம்ம மூடி தச்சிட்டோம். கழுத்து ரவுண்டு ஃபுல்லு வரிசையாக அப்படியே தச்சுட்டு இந்த ஓரம் வந்துருச்சு. இந்த ஓரம் வர்றப்போ இந்த அகலத்துக்கு இதே அளவுக்கு நம்ம இப்படி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு எப்படி தைச்சோமோ அதே போல் மடித்து தச்சிடலாம். ஓரத்தில் இலையாடிடலாம். இப்போ இந்த வெளிப்பகுதியில் இந்த தெரியிற இந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சது ஃபுல்லும் உள்பக்கமாக திருப்பி இப்படி தைக்கணும். உள்பக்கம் இப்படி திருப்பி தைக்கிறப்ப இந்த பிசுறு தெரியுது பாருங்கள், இது தெரியக்கூடாது. அப்போ இதை வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம 1.5 இன்ச் அகல வச்சாதான் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கழுத்து பீஸெல்லாம் தச்சு பார்க்க சரியாக வரும். கூடுதலாக இருக்கிறத அதுக்கப்புறமா நீங்கள் லேசாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சட்டை துணியை வெட்டிடாதீங்க. இந்த துணியை வெட்டாமல் இந்த கிராஸ் பீஸை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி, ஏன்னா மடித்தா இப்படி தெரியக்கூடாது. அப்படியே ஃபுல்லும் இங்கே வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிசரை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கமாக பாருங்கள், வெளியில் வச்ச இந்த துணி, அதாவது கிராஸ் பீஸ் கழுத்துக்கு வச்சோம் இல்லையா, அது ஃபுல்லும் உள்ளே வந்துடணும். வந்து ஒரு தையல் அப்படியே போட்டு விட்டால் போதும். இது பிரேசியர் தான், நமக்கு உள்ளே தான் இருக்க போதும். அதனால் நம்ம தையல் போட்டோம்னா போதும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் நம்ம கொடுத்து தைக்கிறது பெட்டிக்கோட் ஸ்கர்ட் பெட்டிக்கோட்டு தைச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து பைப்பிங் தைச்சோம் பாருங்கள், அது ஒரு மெத்தடு கழுத்துக்கு பைப்பிங் தைக்கிறது. இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஜாக்கெட்டுக்கு இது தான் உங்களுக்கு பயன்படும். இந்த மாதிரி தான் ஜாக்கெட்டு கழுத்துக்கெல்லாம் நம்ம தைக்கணும். இதனால் நீங்கள் வந்து இந்த பிரேசியர் தைக்கலையே இதை ஒரு தடவைக்கு 4 தடவை உங்களுக்கு வர்ற வரைக்கும் மெதுவாக மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படம் நீட்டாக வந்துடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு தச்சு பழகணும். ஒரு தடவைக்கு 4 தடவை பீஸ் கட் பண்ணி, இந்த மாதிரி பிரேசியர் கட் பண்ணி அதில் கழுத்து பீஸ் வச்சு இந்த ஹாம்கொள்ளை இதே போல் தான் வைப்போம். இது எல்லாம் எதுக்காகனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஜாக்கெட் வரையில் இந்த கழுத்து பீஸ்லாம் அப்போ நீட்டாக தைச்சிருவீங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்து படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம தைச்சு பழகுவோம். இப்போ நம்ம இதை இப்படி நேராக இப்படி இப்படியே வச்சு சுற்றி இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு வந்துடலாம். ஓரத்தில் இலையாடிக்கிறோம்.
பாருங்கள், இது வெளிப்பகுதி எவ்வளோ நீட்டாக கழுத்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி கழுத்தில் பீஸ் கொடுத்து தைச்சோமோ அதே போல் தான் இந்த ரெண்டு பக்கம் ஹாம் கொழுக்கும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ கிராஸ் பீஸ் நம்ம இதே போல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கழுத்தை எப்படி தைச்சோமோ அதே போல் ஹாம் கொல்லையும் நம்ம வச்சு தைச்சிடலாம். ஹாம் கொல்லை ஓரம்லாம் நம்ம இந்த பக்கம் மடித்த மாணிலாம் மடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணிடுவோம். அப்படியே நெட்டாக மட்டும் நம்ம இந்த ரவுண்டில் மட்டும் வச்சு தைச்சிடலாம். லேசாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் தான் இந்த ஹாம் கோல் ஷேப்பு வந்து நமக்கு அழகாக வரும். சும்மா ஒரு 2 இன்ச் கேப்பில் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள். கழுத்து பீஸில் எப்படி தைச்சோமோ அதே போல் தான் தைக்க போகிறோம். இந்த பிசுரை இந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம மறைக்க போகிறோம். வெளியில் பார்க்கையில் இந்த பீஸ் தான் தெரியும், அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ இந்த பீஸை ஃபுல்லு உள் பக்கமாக நம்ம தைக்கணும். இப்படி இந்த கூடுதலாக இருக்கிற கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணையில் உள்ளே இந்த பீஸை கட் பண்ணிடாமல் பொறுமையாக மெதுவாக கட் பண்ணுங்கள். இப்போ உள் பக்கமாக இந்த பீஸ் ஃபுல்லு உள்ளே வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். பாருங்க வெளிப்பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த ஹாம் கோல் பக்கம் கூடுதலாக இருக்கிற இந்த பிசுரை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கழுத்து தைச்சிட்டோம், ரெண்டு பக்கம் ஹாம் கோலும் தைச்சாச்சு. இது முன்பக்கம், முன்பக்கத்துக்கு ஜாயிண்டாக இருக்கனால இதை இப்படியே மடித்து இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை இந்த இடத்துக்கு மடித்து இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்க போகிறோம். பின்பகுதி தனித்தனியாக இருக்குது, அதனால நம்ம அப்படியே இதை மட்டும் இப்படி சரியாக மடித்து இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு டாட்டு. இப்போ அந்த டாட்டெல்லாம் நம்ம பிடிக்கலாம். இப்போ முன்பகுதி, முன்பகுதியோட சென்ட்ரு இது தான், நம்ம சென்டராக மடித்து கொடுத்தானே கட் பண்ணோம். பாருங்கள், மடித்து காமிச்சிடும் பாருங்கள். சென்ட்ருனா ஒரு மொத்த பகுதி இருக்குது. டபுளாக மடித்தோம்னா இதோட மடிப்பு பகுதி தான் சென்டர் பகுதி. இப்போ இந்த இதிலருந்து இந்த பாதியை இப்படி மடிக்கிறோம். டாட் வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ 1/2 இன்ச் தான் நம்ம தையலுக்கு விட்டோங்கிறனால நம்ம அப்படியே இந்த மாதிரி சரியாக வச்சே நம்ம பிடிச்சிடலாம். இது முண்டா பாடி தான், அதனால் நார்மலாக நம்ம ஒரு 1 இன்ச் வைக்கலாம் டாட்டு. இது வந்து 3 இன்ச், 4 டாட்டுமே. இப்போ முன்னாடி வந்து 1 இன்ச் முன்பக்கத்தில் 1 இன்ச் அகல வச்சு ரெட்டையாக மடிச்சிருக்கோம். 1 இன்ச் அகல வச்சு உயரம் வந்து 3 இன்ச் வைக்கிறோம். பாருங்கள், 3 இன்ச். இப்போ இப்படி கிராஸாக நம்ம தைச்சிருவோம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு தையல் போடுறோம். ஓரத்தில், இந்த ஓரத்தில் மட்டும் இலையாடுங்க, இங்கே இலையாட வேண்டாம். இப்போ இதே போல் இந்த பக்கம் சென்டர் வரைக்கும் வச்சு இங்கே 1 இன்ச் எடுக்கிறோம். உயரம் 3 இன்ச், இந்த பாயிண்ட்டுக்கும் தைக்கப்படும்.
தைக்கையில் கீழே சரியாக வச்சுக்கணும். சரியாக பிடிச்சி இதை சரியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அளவை நோட் பண்ணி தைக்கணும். இப்போ டாட் வந்து உள்பகுதியில் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். உள்பகுதி அப்படி மடித்து வச்சு உள்பகுதியில் பிடிச்சிருக்கோம். பாருங்கள் முன்பக்க டாட்டு நம்ம பிடிச்சாச்சு. இப்போ பின்பக்கத்துக்கு வந்து பின்பக்கமும் வந்து அதே ஒரு இன்ச் தான் வைக்க போகிறோம். ஆனால் உயரம் வந்து 3.5 இன்ச் வைக்கணும். இது தனித்தனியாக இருக்கனால அப்படியே தனித்தனியாக மடிச்சுக்கோங்க. கீழே சரியாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1 இன்ச்சு உயரம் 3.5. இப்போ இதுக்கு இதுக்கும் வைக்க போகிறோம். ஓரத்தில் கீழே மட்டும்தான் இலையாக. இப்போ இங்கே தைச்ச மாதிரி இங்கே தைக்க போகிறோம். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம நேர் பீஸ் வெட்டி வச்சோம் இல்லையா, அதை கீழே கொடுத்து நம்ம தச்சு வெளிப்பக்கம் வச்சு தச்சு உள்பக்கம் அமுக்கடி போட்டு உள்ளே திருப்ப போகிறோம். இந்த பக்கமும் கீழ்ப்பகுதியில் அதை தான் செய்யணும். இங்கேயும் கீழ்ப்பகுதியில் அதுதான் செய்யணும். இது வந்து முண்டாபாடிங்கிறனால டாட் இப்படி தான் பிடிக்கணும். அதே போல் கீழே வந்து பட்டி கொடுத்து நம்ம இந்த நேர் பீஸ் பட்டி கொடுத்து அப்படியே தச்சு திருப்ப போகிறோம். இப்போ முன்பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் பீஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நேர் பீஸு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சரியாக வைக்கிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த இடம் வரையில் இப்படி ஒரு சுருக்கு அந்த இடத்துல வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம இங்கே வந்து அகலமாக பிடிச்சிருப்போம், போக போக விரியும் இல்லையா, நம்ம உள்ள மடிக்கையில் இது விரிஞ்சு கொடுத்துக்குறோம். துணியை சுருக்கி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக இந்த சுருக்கு வைக்கணும். அந்த பாவடையிலலாம் வைக்கிறோம்ல சின்ன ஒரு சுருக்கு வச்சுருக்கேன், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. அதே போல் இந்த பக்கம் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் அதே போல் வைக்கணும். இப்போ இப்படி விரித்து இந்த பிசர் வந்து இந்த பக்கம் இருக்கணும். அது மேலே நம்ம இந்த நேர் பீஸை வச்சு ஒரு அமுக்கு தையல் போடுறோம். இப்போ இந்த அமுக்கு தையல் ஃபுல்லாக அப்படியே இந்த பீஸ் ஃபுல்லும் உள்பக்கம் போயிடும். இப்போ உள்பக்கம் திருப்பிடலாம். உள்பக்கம் பாருங்கள் இப்படி இருப்போம். இந்த ஓரத்தை லேசாக மடிச்சுக்கலாம். தடவரையில் இப்படி இழுத்து தைக்கையில் நமக்கு இந்த விரியும் பாருங்கள். விரிச்ச மணி வச்சு இது இழுத்து கொடுக்கும். லேசாக அப்படி இழுக்க தான் செய்யும், அது வெளியில் தெரியாது. இப்போ வெளிப்பக்கம் பார்க்கையில் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெளிப்பக்கம் திருப்பிடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக இதே போல் பின்பக்கத்துலையும் நம்ம கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சிடலாம். கீழ்ப்பகுதியில் நீங்கள் மடித்து தைக்கல, இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கழுத்து பீஸில் எப்படி 1/2 இன்ச் கூடுதலாக விட்டு இந்த ஓப்பனை கவர் பண்ணி நம்ம தைச்சோமோ அது போல் தைக்கணும். அதே போல் இந்த டாட் கிட்ட நம்ம முன்பக்கத்தில் சுருக்கு வச்சோம் பாருங்கள், அதே போல் தான் வைக்கணும். வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணும். இப்போ இந்த டாட் வர்ற இடத்துல ஒரு சுருக்கு வைக்க போகிறோம். இப்போ
இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இதுக்கு கூடுதலாக ஒரு அரை இன்ச்சு இப்படி விட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பீஸரை மடக்க முடியும். இப்போ ஒரு அமுக்கு தையல் போடப்போம். இப்போ அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பீஸ் ஃபுல்லும் இந்த பகுதியில் உள்பக்கம் போயிடணும். உள்பக்கம் திருப்பிடலாம். இப்போ இந்த கழுத்து பகுதி பட்டன் கொக்கி பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகுதியில் அத அளவுக்கு இந்த பிசுரம் மடிச்சிருக்கு. மடிச்சுட்டு அப்படியே உள்ள மேலே ஏற்றிருக்கு. இப்படி வச்சுருக்கோம். இந்த ஓரத்தை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு ஓரத்தில் இங்கே இளையாடணும். ஏன்னா ஓப்பனாக இருக்கு இல்லையா, அப்போ நல்லா இளையாடினா தான் அது நின்று நிற்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் வரையில் இந்த இழுக்குது பாருங்க, அப்போ அந்த சுருக்க இப்படி சுருக்கிக்கும். இப்போ வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் பின்பகுதியில் ஒரு பக்கத்தை நம்ம கீழே மடித்து தச்சாச்சு. இப்போ இந்த ஓப்பன்லாம் தெரியலை, இங்கே கூடுதலாக இருக்கதை கட் பண்ணிடலாம். இங்கே எப்படி நம்ம இந்த பக்கம் ஓப்பனில் கொஞ்சம் அரை இன்ச்சு கூடுதலாக விட்டு நம்ம தச்சு மடித்து தச்சோமோ அதே போலயே நம்ம இந்த பக்கம் தச்சிடலாம். டாட் கிட்ட ஒரு சுருக்கு வைக்கிறோம். இப்போ அமுக்கு தையல் போட போகிறோம். இதை ஃபுல்லும் உள் பக்கம் திருப்பி தைக்கப்போம். உள் பக்கத்தை திருப்புறோம். இந்த வளைய பீஸ்க்கு சமமாக அப்படியே மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு இதை அப்படியே விடுறோம். ஓரத்தை மடிச்சுக்கிறோம். ஓரத்தில் இலையாடணும். இப்போ நம்ம பிரேசியரில் எல்லாமே முடிச்சாச்சு. சைட் ஜாயின் மட்டும் தான் பண்ணணும். நம்ம பாருங்க, இது முன்பக்கம். நம்ம ஓப்பன் வந்து பின்பக்கம் வச்சுருக்கோம். இப்போ சைட் ஜாயின்ட்டு உள் பகுதியில் தைக்க போகிறோம். இப்படியே போட்டுறணும். போட்டுட்டு அரை இன்ச்சு தையல் கூட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரை இன்ச்சை முத அரை இன்ச்சு அளவுக்கு நேராக தச்சிருவோம். கீழே மேலேயும் ஓரத்தில் இலையாடிடும். இந்த பக்கம் ஜாயின் மாதிரியே இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம். இடுப்பு சுற்றளவு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து 28 29 இன்ச்சு வருது. இடுப்பு சுற்றளவு இங்கேருந்து நம்ம அளந்தோம், 29 வருது. நம்ம தேவை 28 அப்படிங்கிறப்போ ஒரு இன்ச்சு கூடுதலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இடுப்பில் சைட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு மே இடுப்பில் மட்டும் தள்ளி மேலே அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கே கொண்டுட்டு வந்துடுவோம். இப்போ நான் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ரெண்டு பக்கம் தைச்சோம்னா நமக்கு 1 இன்ச்சு சரியாகும். பாருங்கள், 1/4 இன்ச்சு இது. இந்த அளவுக்கு இப்படியே கொண்டு வந்து இங்கே இதே அளவுலையே தச்சு. இந்த மாதிரி தான் இடுப்புக்கு கூட குறையாக வேணும்னா நம்ம கூடுதலாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். சரியாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. இப்போ நமக்கு பிரேசியர் ரெடி ஆயிடுச்சு. நான் வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இது பின்பகுதி. நம்ம கொக்கி வளையம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த தையல் வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி தைக்கிறதுன்னு. இப்போ நான் முன்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இப்போ இது பிரேசியரோட முன்பகுதி. இது வந்து நார்மலாக தான் இருக்கும் பிரேசியரு. உங்களுக்கு முண்டாபாடிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். போட கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
போடுறோமோ இல்லையோ நம்ம தையல் கற்றுக்கையில் கண்டிப்பாக வந்து இந்த முண்டாபாடி கண்டிப்பாக நம்ம தச்சு பழகணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கழுத்து பீஸ் கொடுத்து தைக்கிறது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த பாடி ஷேப்புக்கு நம்ம பிடிக்கிறது, இந்த டாட் பிடிக்கிறது, அதெல்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸு போகிறப்ப உங்களுக்கு இந்த தையல்லாம் தேவைப்படும். அதுக்காக தான் பிகினர்ஸில் இருந்து எந்தெந்த தையல் வேணுமோ அதெல்லாம் சின்ன சின்ன ஆடைகளாக நம்ம முதல்ல முடிக்கிறது. இதை நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி நல்லா தைக்கிற வரைக்கும் நீங்கள் தச்சு தச்சு பாருங்கள். ஏன்னா தையல் அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் போகையில் இந்த தையல்லாம் உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்துடும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாடிஸ் ரொம்பவே சூப்பராக தச்சு பார்த்துட்டோம், சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த தையல் பயிற்சி வகுப்பு 18 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இப்போயே சொல்லிடுறேன். நம்ம கொக்கி வளையம் வச்சு தச்சு பார்க்க போகிறோம், தைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சேலைக்கு ஓரம் எப்படி தைக்கிறது, காட்டன் புடவைனா எப்படி தைக்கிறது, பூனம் புடவைக்கெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்த தையல் பயிற்சி வகுப்பு 18 தேவையானது கொக்கி வாங்கிக்கோங்க. வளையம் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஊசி, கொக்கி வைக்கிற ஊசினே கேளுங்க தருவாங்க, அந்த ஊசி வாங்கிக்கோங்க. நூல் வந்து மேட்சான நூல் வாங்கிக்கோங்க. நான் வந்து வேறு கலரில் போட்டு காமிப்பேன், நீங்கள் மேட்சாக எந்த அதாவது நம்ம பாடிஸ் தைச்சோம் இல்லையா, அப்புறமா பெட்டிக்கோட் தைச்சோம், அதுக்கெல்லாம் வந்து நம்ம வைக்க போகிறோம், கொக்கி வளையம் வைக்க போகிறோம். அந்த இதுக்கு மேட்சான நூல் வச்சுக்கோங்க. காட்டன் புடவையும் பூனை புடவையும் ஓரம் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்காக நீங்கள் புடவை இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் தைச்சு பார்க்கையில் உங்களுக்கு ஈஸியாக தைக்க முடியும். நம்ம அடுத்த தையல் பயிற்சி வகுப்பு 18 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.